அனைத்தையும் மற்றைய பக்கத்துக்கு மாற்றியுள்ளனர். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புதிதாக ஆரம்பிக்க உள்ளோம். மீண்டும் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு புதிய உத்வேகத்தை பெற்றுக் கொடுப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும். பொருளாதார திட்டம் என்னவென்று ரணில் என்னிடம் வினவுகின்றார். நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டு சென்ற பொருளாதாரத்தை கரனுக்கு மேல் கரன் வாங்கி அழிவுக்கிட்டு சென்ற பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்துவோம். இன்று நாம் செலுத்த வேண்டியுள்ள 12 பில்லியன் பெறுமதியான பிணை முறையை ரணில் விக்ரமசிங்கவை பெற்றுக்கொண்டார். இன்று செலுத்த முடியாமல் உள்ள அனைத்து முறைகளையும் ரணில் விக்ரமசிங்கவை கடனாக பெற்றுக்கொண்டார். அவர்களே நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கிட்டு சென்றனர். எனினும் நாம் பொருளாதாரத்துக்கு உரமூட்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டங்களையே முன்னெடுக்க உள்ளோம். எனவே நாம் புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். விசேடமாக எமது நாட்டின் அரச ஊழியர்கள் சிறந்த தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது. தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பானது மிக பிரதானமானதாகும். குறிப்பாக மலையக மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். மலையகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் இப்பொழுது சட்டத்திட்டம் வகுத்திருக்கின்றோம், கொள்கை திட்டம் வகுத்திருக்கின்றோம். அந்த கொள்கை திட்டத்தின் ஊடாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல்தான் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகள், முஸ்லீம் மக்கள் கடந்த காலங்களே பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள், மதவாதத்திற்கு உள்ளானார்கள். அவர்களுக்கான ஒரு தீர்வு, அவர்களுக்கான சமாதானம் என்பது தேசிய மக்கள் சக்தி ஒன்றில் தான் இருக்கின்றது.